என்ன சனிதா பெல்ட்ல வோல்டேஜ் ಜಾಸ್ತಿ ஆயிருச்சு வைப்ரேஷன் தாங்க முடியல எப்படி செவந்துருச்சு பாரு ரொம்ப பெயினா இருக்கு வினோத் இந்த ஆயின்மென்ட் போட்டுக்கோ க்யூர் ஆயிடும் வினோத் ப்ளீஸ் நீயே கொஞ்சம் அப்ளை பண்ணி விடுறியா ப்ளீஸ் வினோத் ரொம்ப பெயினா இருக்கு தலையெல்லாம் வலிக்குது ப்ளீஸ் வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு அம்மா அனிதா ரூமுக்கு போயிட்டு வரேன் கையில என்ன அனிதாவுக்கு ஆயின்மென்ட் அப்ளை பண்ணி விட்டேன் அதான் கையில அவளை தொட்டு ஆயின்மென்ட் போட்டு வரியா அம்மா தொடம் எப்படி ஆயின்மென்ட் போட முடியும் ஒரு டாக்டர் மாதிரி இந்த டாக்டர் கம்பவுண்டர் கதெல்லாம் இங்க விடாத அவளை தொட்டல்ல ஏன் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழற நான் உன் மேல இவ்வளவு கேர் எடுத்துக்கிறேன் ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அத புரிஞ்சிக்காம நீ தொடறத பத்தியே பேசிட்டு இருக்க லுக் என்ன பொறுத்த வரைக்கும் கேர் எடுக்கிறதுனா அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஏன் ஃப்ரெண்டு கூட எடுக்கலாம் ஆனா தொடறதுன்றது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் புரிஞ்சதா இனிமே அவளை தொடற வேலை வச்சுக்கிட்ட கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரேக்அப் தான் எக்ஸ்கியூஸ் மீ நேத்ரா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட பேசியிருக்க அவர் கிளினிக் வர சொல்லியிருக்காரு மோஸ்ட்லி இன்னைக்கு நைட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன் வரேன் டேக் கேர் அனிதா தேங்க்ஸ் இப்போ உனக்கு சந்தோஷமா அப்போ உனக்கு வருத்தமா ஹே நேத்ரா காஃபி சாப்பிடுறியா நீ காஃபி போட்டு அதை நான் ஒன்னு குடிக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே ஹே நிலு நீ என்ன புதுசா சாரி எல்லாம் கட்டிருக்க ஆமா புது சாரி தான் கட்டிருக்கேன் நல்லா இருக்குல்ல வினோத் அனிதா எதுக்கு சாரி கட்டிருக்கா அனிதா அனிதா சாரி கட்டிருந்தா நான் என்ன பண்ண முடியும் உனக்கு சாரி கட்டினா பிடிக்கும் அதனால தான் அவ சாரி கட்டிருக்கா ஏய் இத பார் அனிதா சாரி கட்டினா எனக்கு சுத்தமா பிடிக்காது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஓ அப்ப அவ சாரி கட்டலனா பிடிக்குமோ ஏய் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்க மாட்டற பொண்டாடி மாதிரி கேள்வி மட்டும் கேக்குற இப்படி கேள்விக்கு மேல கேள்வியை கேக்குறதுக்கு மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படியே பட்ட ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம் போதுன சாமி இந்த லிவிங் டுகெதர் பாத்ரூம்ல கூட என்ன நிம்மதியா இருக்க மாட்டியா சே ஆ அனிதா இந்த வீட்டை விட்டு வெக்கேட் பண்ணு நேத்ரா கூட பார்த்தா சுத்தமா பிடிக்கல ஏன் இப்படி இவ்ளோ டென்ஷன் ஆகுற ரிலாக்ஸ் என்ன பெரிய ரிலாக்ஸ் எப்ப பார்த்தாலும் எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை தான் ஒரே தலவலியா இருக்கு தலைவலியா முதல்ல அத சரி பண்ணலாம் இரு ரொம்ப ரிலீஃபா இருக்கு அனிதா இன்னும் எனக்கு தலைவலிச்சிட்டு இருக்கு ப்ளீஸ் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு என்ன வேணுமோ
அதை நான் தரேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும், நீ டோட்டலா நேத்ராவை விட்டுட்டு என் கூட வருவியா? நேத்ரா ஓகே, பட் சந்திரு. சி, சந்திரு என்னோட ஹஸ்பண்டும் இல்ல, நேத்ரா உன்னோட வைஃபும் இல்ல. நம்ம இன்னும் ரூல்ஸ் மீறல. யாருக்கு யார பிடிக்குமோ அவங்க கூட இருக்கணும், அதான் நல்ல ரிலேஷன்ஷிப். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உனக்கு என்ன 100% பிடிச்சிருக்கா? நான் ஊருக்கு கிளம்புறேன் அனிதா. அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? நான் ஊருக்கு போயிட்டு லேட் நைட் தான் வருவேன். நேரா நேத்ராவோட ரூமுக்கு போக மாட்டேன், இந்த ரூமுக்கு தான் வருவேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க கிளம்பிட்டு இருக்க? பாண்டிச்சேரிக்கு கிளம்பிட்டு இருக்கேன். எப்ப வருவ? வந்தா என்ன தருவ? ராத்திரி குடுகுடுப்பக்கார மாதிரி 3 மணிக்கு கூட வருவேன், அது என் இஷ்டம். இனி என் இஷ்டப்படிதான் நான் வருவேன்.